Hello all, good morning. 26 November current affairs paakalam. Bharat Pradhamar Modi avargal vande nethu Tejas போர் விமானத்துல ஒரு 30 நிமிடம் ஒரு பயணம் மேற்கொண்டாங்க. இத பத்தி தான் கொடுத்திருக்காங்க. இந்த தேஜஸ் விமானம் எப்ப முதல்ல ஆரம்பிச்சது அப்படினா முன்னாள் பிரதமர் பாரத பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்களோட ஆட்சி காலத்தில் பெங்களூர்ல உள்ள HAL நிறுவனம் சார்பில் இந்த தேஜஸ் அப்படிங்கற ஒரு விமானம் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ வந்து இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சுயசார்பு இந்தியா மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம்லாம் இருக்குல அதன்படி முழுக்க இந்தியாவுல உள்நாட்டிலே வந்து இது தயாரிக்கறாங்க. இது ஒரு லைட் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் இலகுரக போர் விமானம் அப்படினு சொல்லிருக்காங்க. இத உருவாக்குறது யாருன்னா HAL Hindustan Aeronautical Limited Aeronautical Development Agency இணைந்து தான் இத தயாரிச்சிருக்காங்க. இதோட ஸ்பீட் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா சவுண்டோட ஸ்பீடை விட 1.6 டைம்ஸ் வந்துட்டு வேகமா பயணிக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. சரி, இதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் பாரத பிரதமர் என்ன சொல்லிருக்காருன்னா தேஜஸ் போர் விமானத்துல வந்து நாங்க வெற்றிகரமா பயணித்தேன். இந்த அனுபவம் வந்துட்டு உள்நாட்டு உற்பத்தியில நம்ம எவ்வளவு பெரிய மைல்கல்லை அடைஞ்சிருக்கோம் அப்படினு நமக்கு தெரிய வருது அப்படினு சொல்லிருக்காங்க. Then election ராஜஸ்தான்ல வந்துட்டு election நடந்ததுங்க. சட்டப்பேரவை தேர்தல் இதுல 70% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. Then pan india ஒரு ட்ரீட்மென்ட் புரோகிராம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதுக்கு அப்படினு கேட்டிங்கன்னா TB-க்காக டியூபர்குலோசிஸ்க்காக. இது ஒரு ஷார்ட்டர் டேர்ம் புரோகிராம். இதுல இந்த டேர்முக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா 3HP. இதுல ஒரு மருந்து வச்சிருக்காங்கங்க ஐசோனைஸ்ட் ரிஃபாபென்டைட் அப்படினு சொல்லிட்டு இது ஒரு 12 வாரத்துக்கான தொடர்ந்து சாப்பிடுற ஒரு கூட்டு முயற்சி மாதிரி. இப்படி சொல்ற ஒரு ஒருங்கிணைந்த ஒரு மருத்துவம் அப்படினு சொல்லுவாங்களா அதே மாதிரி இது 12 வீக்ஸ் கண்டினியூஸா எடுத்துக்கணும். வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த டேப்லெட் எடுத்துக்கணும். இது ஒரு pan india ப்ரோக்ராம். இத மார்ச் 2023 இத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் அப்ப வந்து இந்த மருந்துக்கு கொஞ்சம் டிமாண்ட் இருந்ததனால இது யாருக்கும் கிடைக்காம இருந்தது. இப்போ இது எல்லா மாநிலங்களுக்கும் கிடைச்சிருக்கு அப்படினு இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு. Then India announces phased அதாவது ஒரு நிறைய ஃபேஸ்ல வந்துட்டு ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பயோகேஸோட பிளெண்டிங்காக இந்தியா வந்துட்டு ஃபேஸ் வைஸா வந்துட்டு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிருக்காங்க. பயோகேஸ் கம்ப்ரஸ்ட் பயோகேஸை நேச்சுரல் கேஸஸோட பிளெண்ட் பண்றாங்க. இதனால என்ன யூஸ் அப்படினு கேட்டிங்கன்னா டொமஸ்டிக்கோட யூசஸ் வந்து கம்மியாகும். டொமஸ்டிக்கோட அப்ளிகேஷன்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ் ஆகும் அப்படினு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஏப்ரல் 2025. இதுல வந்துட்டு 1% of automobiles and household அதாவது நம்ம வீட்ல எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா கேஸஸ் அதுக்காகவும் ஆட்டோமொபைல்ஸ்க்காகவும் 1% வந்து blended கேஸஸ் வந்து யூஸ் பண்ணனும் அப்படினு சொல்லிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஏப்ரல் 2025 குள்ள செகண்ட் ஃபேஸ் வந்துட்டு 2028 குள்ள அப்ப வந்துட்டு 5% வந்து இத இன்கிரீஸ் பண்ண போறோம் அப்படினு சொல்லிருக்காங்க. ரெண்டாவது சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல். இந்த ஃபியூயல்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 1% வந்து பிளெண்ட் பண்றாங்க. இது வந்துட்டு 2027ல செகண்ட் ஃபேஸ் வந்து அப்படியே நெக்ஸ்ட் இயரே தான். அப்போ இந்த பிளெண்டிங்கோட இதை வந்துட்டு டபுள் பண்ண போறோம். அதாவது 2% வந்து நாங்க பிளெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ISROவோட தலைவர் திரு சோம்நாத் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரோ தலைவர் ஆதித்யா விண்கலம் வந்து சூரியனின் L1 சுற்றுப்பாதையை ஜனவரி 7 வந்து ரீச் ஆகும் அப்படின்னு நம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு ஜனவரி 7 வந்துட்டு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக நியூஸ் பேப்பர்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்பிளிஃபை 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குங்க. இது அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோட ஒரு ஆப். இந்த ஆப்ல வந்து என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு நகர கட்டமைப்புக்காக என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ அந்த டேட்டாஸ் மற்றும் தரவுகள் எல்லாமே வந்துட்டு இதில் ஒருங்கிணைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த தரவுகளின் அடிப்படையில் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப் வந்து இந்த போர்ட்டல் வந்து முன்னாடியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த தரவுகளின் அடிப்படையில் வந்து புதிய கட்டமைப்பு வசதிகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி இதை நேற்றுக்கே பார்த்தோம். இதை பற்றியும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. தென் இது போக எடிட்டோரியல் பேஜில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ மனநிலையும் பள்ளி மாணவர்களோட மனநிலையும் ரொம்ப முக்கியம். ஸோ பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் மாணவர்கள்கிட்ட எப்படி ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எடிட்டோரியல் பேஜ் கொடுத்துருக்காங்க. தென் உத்தரகாஷியில வந்துட்டு சுரங்க தொழிலாளர்கள் சிக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. 41 சுரங்க தொழிலாளர்கள் வந்து உள்ள சிக்கியிருக்காங்க. அவங்கள மீட்டெடுக்கிறதுல வந்துட்டு கடுமையான பின்னடைவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில அடிகள் வந்துட்டு தோண்டினோம்னா அவங்களை ரீச் பண்ணிடலாம். But over the Davayum on the process Aramikamude, Pakatla Varikum on the Yadath or Prachana Vandre. Idikorahana term Kuturkanga, Mahabharatla, Idikasatlan, Yapri, Chakra Vyuhum Abdin Solvanglo, Ade Mother in the Malay Vandate, Adihamana or Sikala Vandate Kuduka Abdin Solirkanga, Ipo, Idikaha and the Narayan Adhulder and the Yendra Mandade. திருச்செங்கோட்ல இருந்து ஒரு இயந்திரம் ரிக் இயந்திரம் வந்து போயிருக்கு இந்த கல்லுகள் எல்லாம் உடைக்கிறதுக்கு இந்த இயந்திரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கனரக இயந்திரங்கள் தான் ஈஸியா வந்துட்டு இத ரீச் பண்ணவே முடியல இந்த லொகேஷனை ரீச் ஆகிறதுக்கே வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகுது ஏனா சின்ன ஒரு equipment அப்படினா நம்ம flightல எல்லாம் எடுத்துட்டு போயிரலாம் பட் இத வந்துட்டு Train la da eduthu poga vendiyada irukku so adukapro indha location reach pandradhukku romba kashtama irukku adukapram ponalume vandu iendrangal paluda edudha illana karkalla vandu virusil vidudhu indha kaaranama indha mari nariya kaaranangal irukadnala avangala meet edukkuradhula romba pinaidu irukku appdin sollirukanga இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா ஹரிசாண்டலா தோன்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ வெர்டிகலா நாங்க தோண்ட போறோம் அப்படினு சொல்லிருக்காங்க 86 மீட்டர்ஸ் வந்துட்டு நாங்க வெர்டிகலா தோண்டி இவங்கள நாங்க மீட் எடுக்க போறோம் அப்படினு சொல்லிருக்காங்க தென் ஒரு கம்பாளா போட்டி அப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா எருது விடும் நிகழ்ச்சி நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி கம்பாளா போட்டி இந்த போட்டி முதல்ல வந்துட்டு பெங்களூர்ல நடைபெற்றிருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க இது எதுக்காக பார்க்கறோம் அப்படினா நம்மளோட ஜல்லிக்கட்டு மாதிரி இதிலயும் சில கால்நடைகள் வந்து உள்ள பங்கேற்றிருக்கு அப்படிங்கறதுக்காக இத பார்க்கறோம் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவுதான் மீதி நாளைக்கு பார்க்கலாம் thank you